அதிகார மகிமைக்கு பாத்திரராகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை துதித்து பாடி ஆராதிப்போம். அவர் ஒருவரே துதிகளில் பிரியப்படுகிறவர். இன்றைக்கு நம்ம துதிகள் மத்தியிலே வாசம் பண்ண போகிறார். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோ. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிலுவையை சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா, சிலுவை சுமந்து இயேசுவினே ஓடி வருவாயா. இந்த பாடல் வரையில் கேட்ப சிலுவை சுமந்து கதரை பின்பற்றுவோம். சிலுவையை சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா, சிலுவையை சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோ. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மோட்சத்தை அடைந்திடவே பாடுகளை பாட வேண்டும். பாடுகளின் வழியாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடும்போது நித்தியத்தை சுதந்திரிக்கலாம். சேர்ந்து பாடி கத்திர மயப்படுத்தலாம். மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பாட வேண்டும். மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பாட வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்தே நிற்க வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்தே நிற்க வேண்டும். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோ. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சென்றவர் வந்திடுவார், அழைத்தே சென்றிடுவார். அவருடன் செல்ல ஆயத்தமாவோம். பரலோகத்தில் அவரோடு கூட வாழ்ந்திடவே ஆமே. பரலோகம் தான் நம்முடைய நோக்கம், அதுதான் நம்முடைய ஏக்கம். சென்றவர் வந்திடுவார், அழைத்தே சென்றிடுவார். சென்றவர் வந்திடுவார், அழைத்தே சென்றிடுவார். அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோ. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி முற்றிலும் பரிசுத்தமாக்கி சீக்கிரமாய் சம்பவிக்க போகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. நிரப்பிடுங்க என நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, உங்க அபிஷேகத்தால் என்ன நிரப்பிடுங்க, உங்க அக்கினியாலே என்ன நிரப்பிடுங்க, உங்க வல்லமையாலே என்ன நிரப்பிடுங்க, உங்க அக்கினியினால் நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, அபிஷேகத்தாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோ சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோ அற்புதம் பெறணும், நிழலை தொடுவோ சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோ அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க, பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க, என்ன நிரப்பிடுங்க, உங்க அக்கினியால் என்ன நிரப்பிடுங்க, உங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க, உங்க அக்கினியாலே நிரப்பிடுங்க, உங்க வல்லமையாலே. ஆண்டவரே, எங்களோடு கர்த்தர் பேச ஜெபிக்கிறோம். யோவான் 16:8 பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை கேட்கிற எங்கள் அத்தனை பேரையும் உணர்த்தி திருத்தி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நேற்று நாம் படித்த பாடங்களின் சுருக்கத்தை கவனிப்போம். மனிதன் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டான், தேவனுடைய ரூபத்திலே அவன் படைக்கப்பட்டான். ஆகவே மனிதனுக்குள் இரண்டு பிரிவு இருக்கிறது, அது வெளியரங்கமான மனிதன், உள்ளான மனிதன், அவுட்வேர்ட் மேன், இன்வேர்ட் மேன். இந்த உள்ளான மனிதன் தேவ சாயல் உள்ள குணத்திலே தேவனை போன்றவன், புறம்பான மனுஷன் உருவத்திலே அவன் தேவனை போன்றவன். ஸோ காணக்கூடாத தேவன் எப்படி இருப்பார்னா நம்மளை மாதிரி தான் அவர் இருப்பார். தெய்வம் வேற மாதிரி இருக்க மாட்டார், நல்லா தெரிந்து கொள்ளுங்க. தெய்வம் எப்படி இருப்பார், தெய்வத்துக்கு உருவம் கிடையாது, ஆனால் அவருடைய உருவத்தின்படி என்னை தேவன் படைத்திருக்கிறார். ஆகவே தெய்வம் எப்படி இருப்பார், என்ன மாதிரி தான் இருப்பார், நான் அவரை போல இருக்கிறேன். என்ன சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு சத்தியம் பாருங்கள். ஆகவே இந்த உள்ளான மனுஷன் என்ற ஆவிக்குள்ளே இன்னும் ஒரு உள்பிரிவு இருக்கிறது, அதுதான் ஆவி, அதைத் தொடர்ந்து ஆத்மா, மூன்றாவதாக சரீரம். So man is spirit, the spirit has a soul, he lives in the body. மனிதன் ஆவியாக இருக்கிறான், அந்த ஆவி மனிதன் ஆத்மாவை உடையவனாக இருக்கிறான். ஆத்மா மனிதன் அல்ல, ஆவியே மனிதன். அந்த ஆவி மனிதனுக்கு ஆத்மா இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது. இந்த ஆவி மனிதன் ஆத்மாவை உடைய உள்ளான மனிதன் சரீரம் என்ற வெளியரங்கமான மனிதனுக்குள்ளே வாழுகிறான். சோ சரீரம் என்பது ஆவி மனிதன் தங்கியுள்ள வீடு, நன்றா விளங்கி கொள்ளுங்க. சோ பாடி இஸ் த ஹவுஸ் ஆஃப் யுவர் இன்னர் மேன், ஹவுஸ் ஃபார் யுவர் ஸ்பிரிட். அப்ப இந்த வீடு மனிதன் அல்ல, வீட்டுக்குள் இருக்கிற ஆவியே மனிதன். பிரசித்தி பெற்ற ஒரு ஆங்கில கவிஞன் பெஞ்சமின் பிராங்க்ளின் வெளிதேசத்திலே வாழ்ந்தான், மகா பெரிய இலக்கிய மேதை, நிறைய ஆங்கில கவிதைகள், கட்டுரைகள், நாடகங்கள் எழுதின ஒரு பெரிய ஞானி பெஞ்சமின் பிராங்க்ளின். படித்தவங்களுக்கு தெரியும், அவர் தினம் வீட்டை விட்டு வெளியே போகும்போது
கதவை திறந்து வச்சுட்டு போயிடுவாரா. போயிட்டு அவருடைய அலுவலகம், அவருடைய வேலை, எழுத்து பணி, பிரச்சாரம், காலேஜில் லெக்சர் பண்ணுறது எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது, வீட்டுக்கு வந்த உடனே உள்ளே கதவை பிடிக்கிடுவாரா. பக்கத்து வீட்டுக்காரங்க பல நாளாக இவரை கவனிச்சுட்டு கேட்டாங்க, என்னையா நீங்கள் பெரிய ஞானி, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின்னா ஞானத்தில் அவ்வளவு சிறப்பான ஆள், நீங்கள் வெளியே போகும்போது வீட்டை திறந்து விட்டு போயிடுறீங்க, வீட்டுக்குள்ளே வந்தவுடனே வீட்டை பிடிக்கிறீங்க. அவர் சொன்னாரா, நான் வீட்டுக்குள்ளே வந்த ஒரு பாடு, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வெளியேறப்பட்ட மனிதன் நான் மட்டும்தான், எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று தான் வீட்டை பூட்டுறேன். இந்த வீட்டை விட்டு நான் வெளியே அலுவலகத்துக்கோ வேலைக்கோ உத்தியோகத்துக்கோ போன பிற்பாடு, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போன பிற்பாடு, இந்த வீட்டுக்குள்ளே இருப்பது எதுவும் விலையேறப்பட்டது அல்ல. பொண்ணோ, பொருளோ, டாலரோ, டிவியோ, ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ, எந்த பொருளும் விலையேறப்பட்டது அல்ல, நானே விலையேறப்பட்டவன். இதே மாதிரி தான் நாம் தான் மனிதன், ஆவிதான் மனிதன். ஸோ வீடு என்பது நம்முடைய சரீரம், அந்த சரீரம் மேன்மையானது அல்ல. இன்னைக்கு மனுக்குலம் பெரிய தவறு என்ன செய்துனா, சரீரத்தை மனிதனா நினைக்கிது. அங்கதான் பிரச்சனை. பாவம் ஈஸியா பிடிக்குது, சாபம் ஈஸியா தொட்டிக்கிறது, வியாதி ஈஸியா ஒட்டிக்கிறது, மரணமும் சீக்கிரம் மனுஷனுக்கு வருது. இந்த சரீரம் எத்தன்மை உள்ளது என்பதை விளங்கிட்டீங்கன்னா, சரீரத்தை பரிசுத்தப்படுத்துறது லேசு, சரீரத்தை மெயின்டைன் பண்றது அதை விட லேசு. ஸோ சரீரம் என்பது ஆவி மனிதன் தங்கியுள்ள வீடு. அது என்ன வீடு? கூரை வீடு, மண்ணு சுவரு, மேலே கொஞ்சம் தென்னை வரிச்சு தென்னந்தட்டியை வச்சு அங்கே மேய்ந்திருக்கிறார்கள், அவ்வளோதான். ஒரு சின்ன காத்தடிச்சா பிச்சுக்கிட்டு ஓடிடும், ஒரு சின்ன மழை பெஞ்சா பொத்துக்கிட்டு உள்ள வந்துடும். இதுதான் உடல், இதுதான் சரீரம், இது மண்ணு வீடு, இது கூரை வீடு. பிரதர் சிஸ்டர் விளங்கிக்கொள். ஆனால் இந்த மண்ணு வீட்டுக்கும் கூரை வீட்டுக்கும் சுலோசம் அடிக்கிறோம், டிஸ்டம்பர் அடிக்கிறோம், வால் பெயிண்ட் அடிக்கும், என்னென்னமோ பண்ணுறோம். பியூட்டி பார்லருக்கு போய், பார்பர் ஷாப்புக்கு போய், இந்த உடலை மண்ணாலாகிய மண்ணுக்கு என்னென்னமோ டெக்கரேஷன். பாவம் சரீரம்னா என்னன்னு விளங்கிட்டீங்கன்னா, இந்த மண்ணு வீட்டுக்கு, கூரை வீட்டுக்கு அதிக கவனம் செலுத்த மாட்டீங்க. அதற்குள்ளே இருக்கிற ஆவி மனிதன், ரியல் மேன், ஸ்பிரிட் மேன், ஸ்பிரிச்சுவல் மேன், இஸ் த வேல்யூபிள் மேன். அவன் தான் முக்கியம், அவன் தான் விலையேறப்பெற்றவன். காரணம், அவன் தேவனை போன்றவன், தேவ சாயுள்ளவன். இதைத்தான் நேற்றைய தினம் நாம் படித்தோம். யோவான் 4:24 தேவனுடைய சாயல் என்ன? தேவன் ஆவியாயிருக்கிறார். ஹவ் இஸ் காட்? காட் இஸ் ஸ்பிரிட். ஸோ தேவன் ஆவியா இருக்கிறபடினாலே தேவ சாயலை சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனும் ஆவி. நாம் தேவனை போன்றவர்கள், நாமும் ஆவி. ஆவியே மனிதன், ஆத்மா மனிதன் அல்ல. ஆத்மா என்பது அந்த ஆவியை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். ஆனால் ஆவிதான் மனிதன். சரீரம் என்பது இந்த ஆத்மா செயல்படுவதற்கான டூல்ஸ் தான் இந்த சரீரம். ஒரு சுத்தியல் எடுத்து அடிக்கிறேன்னா, சுத்தியல் ஒரு டூல்ஸ், ஆனால் அடிக்கிறது யாரு? நான் தான். இதை விளங்கிட்டீங்கன்னா பரிசுத்த ஈஸியா வரும். நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பும் ஒரு சுத்தியலை போல, ஒரு கட்டிங் பிளேடை போல, ஒரு ஸ்க்ரூ டிரைவ் போல. This is the tools for your soul. உன் ஆத்மா செயல்படும்படி பயன்படுகிற ஒரு கருவிதான் இந்த உடல். இந்த மாயையை விளங்கிட்டோம்னா, இந்த சரீரம் ரட்சிக்கப்படுறது லேசு, இந்த சரீரம் பரிசுத்தப்படுகிறது லேசு. கவலை இல்லாம மகிழ்ச்சியா வாழ்வது மிக மிக எளிது. சரீரத்தை சுத்தம் பண்ணுவது மிக எளிது. இதைத்தான் நேற்று வரை கவனித்திருக்கிறோம். ஆகவே இதை விளங்கிக் கொள்ளுங்கள். மனிதன் ஆவியாயிருக்கிறான். அந்த ஆவி மனிதன் ஆத்மாவை உடையவனாயிருக்கிறான். அந்த ஆவியாகிய மனிதன், ஆத்மாவை உடைய மனிதன், சரீரமாகிய வீட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதைத்தான் நாம் படித்தோம். இதை விளங்கிக் கொள்வதற்கு அடுத்த பாடத்துக்குள்ள போ. நீதிமொழிகள் 20:27 நீதிமொழிகள் 20:26 ஆமாம், நீதிமொழிகள் 20:27 மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. ஆவியை விளங்கிக் கொள்ள ஞானி ஆவியானவர் மூலம் சொல்லியிருக்கிறாரு.
The man, the spirit of the man is the candle of the Lord. மனுஷனுக்குள் இருக்கிற அந்த ஆவி விளங்குவதற்கு ஒரு மெழுகுவர்த்தியோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு மெழுகுவர்த்தி படத்தை பார்க்குறீங்க. ஆமாம், மெழுகுவர்த்தி வெளியே மெழுகு இருக்கிறது. அந்த மெழுகுக்கு உள்ளே ஒரு நூல் திரி இருக்கிறது. அந்த நூல் திரி அந்த மெழுகை விட்டு வெளியே கொஞ்சம் வந்திருக்கிறது. அதில் ஒரு தீப்பெட்டியால் கொளுத்துவோமானா இந்த திரி எரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த எரிகிற அக்கினிக்கு பேர் உணர்வு, உள்ளே இருக்கிற திருக்கு பேர் ஐக்கியம், வெளியே இருக்கிற இந்த மெழுகு உருவத்துக்கு பேர் மனசாட்சி. ஆவியிலே மூன்று செயல்பாடுகள் இருக்கிறது, மூன்று பிரிவுகள் இருக்கிறது. அதை நீங்கள் விளங்கிக்கொள்ள, இதை விளங்கிட்டால் தான் ஆவி பரிசுத்தமடைகிறது எப்படின்னு நமக்கு தெரியும். ஆவி எப்படி இன்னும் இயேசுவை போல தேவ சாயல்ல மருவமடையும் என்பதை மிக எளிதிலே நீங்கள் படித்துக் கொள்ளலாம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கவனிப்போம். ஸோ மெழுகுவர்த்தி நம்ம எல்லாரும் பார்த்துருக்குறோம். வெளியே ஒரு உருவமான மெழுகு, அதன் உள்ளே ஒரு நூல் திரி. நூல் திரிக்கு மேலே தீப்பெட்டியால் கொளுத்தினோம்னா அங்கே ஒரு அக்கினி ஜுவாலை எரிகிறது. ஸோ அந்த அக்கினி ஜுவாலைக்கு வேதம் சொல்லுகிறது உணர்வு, இன்ட்யூஷன். அதன் உள்ளே இருக்கிற அந்த திரிக்கு பேரு கம்யூனியன், ஐக்கியம். அதன் வெளியே இருக்கிற அந்த மெழுகுக்கு என்ன ஒப்புமை? மனசாட்சி. ஆவி மனிதனிலே மூன்று பிரிவு இருக்கிறது. அதைத்தான் இந்த செய்தியிலே சற்று விவரமாய் படிக்க போகிறோம். படிச்சுக்கிட்டோம்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, விளங்கிக்கிட்டோம்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை 100 மடங்கு ஓஹோன்னு உயர்ந்த நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிக அநேகருக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி இருக்கு. ரட்சிக்கப்பட்டோம், ஞானசா எடுத்தோம், அபிஷேகம் பெற்றோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், ஆராதனைக்கு போகிறோம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் என்னால் வளர முடியலையே, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் என்னால் பரிசுத்தமாக இருக்க முடியலையே. இன்னும் பரிசுத்தத்தில் எப்படி வளருவது? ரகசிய பாவங்களில் ஜெயம் வருவது எப்படி? ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துட்டு அப்படியே மந்த நிலையிலே விசுவாசிகள் ஊழியர்கள் நின்று போகிறார். அநேக தவறுகள், அநேக குழப்படிகள் அறிந்தோ அறியாமலோ மிக எளிதிலே வந்து முச்சந்தியிலே கட்டப்பட்ட கழுதை போல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த விற்பாடு இந்த விசுவாசிகள், இந்த ஊழியர்கள் ஒரே இடத்துல நின்று போகிறார்கள். இந்த ஆவி ஆத்மா சரீரம் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கவனிப்போ, இந்த ஆவி இருக்கிற மூன்று பிரிவை நீங்கள் விளங்கிட்டீங்கன்னா இந்த ஆவி எப்படி ரட்சிக்கப்படுகிறது, எப்படி தேவனுடைய சாயலை சுதந்திரிக்கிறது என்பதை விளங்கிக்கொள்வோம். இங்கே ஒரு பெரிய வட்டம், இந்த பெரிய வட்டம் தான் ஆவி மனிதன். இதில் மூன்று பிரிவு இருக்கிறது. முதல் பிரிவுக்கு பேர் உணர்வு, ரெண்டாவது பிரிவுக்கு பேர் ஐக்கியம், மூணாவது பிரிவுக்கு பேர் மனசாட்சி. இன்ட்யூஷன், கம்யூனியன் அண்ட் கான்சியன்ஸ். இன்ட்யூஷன், கம்யூனியன் அண்ட் கான்சியன்ஸ். நல்லா கவனிச்சிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாடும். இப்போ நாம் சற்று விளக்கமாய் இதை கற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த செய்தியில். யோபின் புத்தகம் 32:38 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, எடுங்கள் உங்கள் பைபிளிலே. யோபு 32:38 கவனமாய் கவனிங்கள், நான் வாசிக்கிற போது பின்பற்றி வாருங்கள். ஆனாலும் மனுஷனில் ஒரு ஆவி உண்டு, மனுஷனில் ஒரு ஆவி உண்டு. அந்த ஆவியிலே என்ன இருக்கிறதாம்? சர்வ வல்லவருடைய சுவாசமே அவனை உணர்வுள்ளவனாக்கும். சர்வ வல்லவரின் சுவாசமே அவனை உணர்வுள்ளவனாக்கும். ஆகினாலே ஆவியிலே, மனுஷனுடைய ஆவியிலே என்ன உண்டு? உணர்வு உண்டு, உணர்வு உண்டு. யோபின் நண்பர்கள் 4 பேர், அதில் கடைக்குட்டி ஒரு சின்ன வாலிபன், அவன் பேர் எலிகு. அந்த எலிகு தான் கொஞ்சம் ஆவிக்குரியவன். அவன் ஆவியினால் ஏவப்பட்டு பரிசுத்த ஆவியினால் தூண்டப்பட்டு இந்த வார்த்தையை சொல்றாரு, மனுஷனில் ஒரு ஆவி உண்டு, அந்த ஆவியிலே என்ன உண்டு? உணர்வு உண்டு. சர்வ வல்லவரின் சுவாசமே அவனை உணர்வுள்ளவனாக்கும். சோ ஆவியிலே உணர்வு உண்டு. இங்கிலீஷ்ல இன்ட்யூஷன். மண்டு பையங்க சரியா படிக்க தெரியாதவன், வகுப்பறையில் பாடம் கேட்டுகிட்டே இருப்பான், விளங்காது. வீட்டுக்கு வந்த ஒருபாடு ஒரு டியூஷன் டீச்சர்கிட்ட போவான். இந்த டியூஷன் டீச்சர் அவுட் டியூஷன். ஆனால் நம்ம ஆவி உள்ள இருக்கு பாருங்க, அந்த ஆவியிலே ஒரு டியூஷன் டீச்சர் இருக்கிறாரு. அவர் தான் உணர்வு,
அவர் உள்ளே இருந்தே நாம் புரிய முடியாத விளங்க முடியாத வாழ்க்கையின் ரகசியங்களையும் வேத ரகசியங்களும் உணர்த்தி கற்றுக் கொடுக்கிறார், போதிக்கிறார். ஆகவே அதுக்கு பேரு இன்ட்யூஷன், உள்ளே இருந்து போதிக்கிற உணர்வு. அது நம்முடைய ஆவியிலே இருக்கிறதா தான் முதல் பிரிவு. ஸோ ஆவியின் மூன்று பிரிவை விளங்கிட்டேங்கன்னா இந்த ஆவி எப்படி ரட்சிக்கப்படுகிறது, இந்த ஆவி எப்படி பரிசுத்தமடைகிறது என்று நாம் அழகாக கற்றுக்கொண்டு நாம் ஆவியிலே வளர்வதற்கு அது மிகுந்த பிரயோஜனம். நன்றாய் கவனிங்கள். இந்த ஆவியை தொடர்ந்து நம்ம கவனிப்போம். யோபு 32:18 உணர்வு இருக்கிற அந்த ஆவியிலே வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. யோபின் நான்கு நண்பர்களே, முதல் மூன்று நண்பர்கள் பெரிய பெரிய பிலாசபர். நீங்கள் எம்ஏ லிட்ரேச்சர் படிச்சீங்கன்னா அங்கே போயிட்ரிக்கு என்ன புக் வச்சுருக்காங்க, யோபு, த புக் ஆஃப் ஜோப். புக் ஆஃப் ஜோப் நல்லா படிச்சுட்டா எம்ஏ லிட்ரேச்சரில் பாஸ் பண்ணிடலாம். அவ்வளோ பெரிய ஃபிலாசபர்ஸ் அந்த மூணு பேரும். ஆனால் அவங்க பேசுறது ஒன்றும் வேதத்தின்படி ஆண்டுடைய பார்வையின்படி சரியல்ல. மனுஷ தத்துவ ஞானங்களை ஒழிய யோபுக்கு உணர்வை உண்டாக்கி யோபு தன்னுடைய சிறை இருப்பு மாற அவனுக்கு போதிப்பதற்கு நல்ல வார்த்தை அவங்களுக்கு கிடைக்கல. அதனால அந்த வாலிபன் அந்த மூன்று பேரையும் கடிந்து கொள்கிறான், யோபையும் கடிந்து கொள்கிறான். இவர்களோடு பேச இந்த எரிகோனுடைய ஆவியிலே முதலாவது உணர்வு இருக்கிறது. அந்த உணர்விலே தேவன் பேசுகிற வார்த்தைகள் இருக்கிறது. அதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே ரேமா, தேவன் பேசுகிற வார்த்தை. அது எங்கிருந்து வருகிறது, ஆவியில் இருக்கிற உணர்விலிருந்து வருகிறது. வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. ஆகவே பிரியமானவர்களே கவனியுங்கள், நம்முடைய ஆவியிலே முதலாவது உணர்வு இருக்கிறது. அந்த உணர்விலே நாம் மற்றவர்களுக்கு பேசும்படியோ அல்லது நம்மை தேவன் நடத்தும்படியோ வார்த்தைகளை தேவன் வைக்கிறார். மூன்றாவதாக இந்த ஆவியை பற்றி யாத்திராவும் 4:15 வாசிப்போமானால் அங்கே மோசையை குறித்து நான் வாசிக்கிறார். மோசையை ஊழியத்தை துவங்கப் போகிறார். எப்படி பிரசவம் பண்ணுறதுன்னு இந்த மோசைக்கு பெரிய கஷ்டம். அவர் திக்குவாயும் மந்த நாவுன்னு ஆண்டவற்றை அழுதபோது பேசுவதற்கு நான் உனக்கு ஆரோனை தருகிறேன், ஆனால் பேசுகிறதுக்கான வார்த்தை உனக்கு தருவேன். பாருங்க யாத்திராமன் 4:15 நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவே. மோசே 40 ஊழியத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன போதிக்க வேண்டும், எதன் வழியாய் ஆண்டவர் செயல்பட்டார், மோசேயின் ஆவியில் இருக்கிற உணர்வின் வழியாய், உணர்வின் வழியாய். ஆதியாமோ, யாத்ராமோ, லேவியராமோ, எண்ணாகமோ, உபாகமோ, 5 புத்தகத்தை எழுதினவர் மோசே. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது பாட்டி சொன்ன கதை அல்ல, அல்லது மோசையின் தாய் பாலூட்டும் போது சொன்ன பாரம்பரிய கதை அல்ல, அல்லது எகிப்திலே சகல சாஸ்திரங்களையும் கிட்டத்தட்ட 12 விதமான கலைகளை நன்றாய் படித்து தேறினாரே மோசே. எகிப்தில் உள்ள ராஜகுமாரனாய் சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டான். அங்கிருந்து வந்த எகிப்திய கதைகளும் புராணங்களும் அல்ல. இவைகள் அத்தனையும் மோசே 40 சீனாய் மலையிலே உபவாசம் எடுத்து ஜோமணின போது திரும்ப திரும்ப 2, 3, 4 அவர் 40 வனாந்தரத்திலே உபவாசித்து ஜோமணின போது பின்பு அனுதினமும் அவருக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய உணர்வின் வழியாக வார்த்தைகளை கொடுத்தார், வசனங்களை கொடுத்தார். ஆகவே மோசை எழுதின இந்த ஆதியாமோ, யாத்திராமோ, லேவியரா, என்னாக உபாகமோ முழுக்க முழுக்க அவருடைய ஆவியில் இருக்கிற உணர்வின் வழியாக நம்முடைய தேவன் பேசின வார்த்தைகள், வெளிப்படுத்தின வார்த்தைகள். ஊழியக்காரர்களோடு கத்தர் பேசுறார், விசுவாசிகளோடு கத்தர் பேசுறார். உங்கள் ஆவியில் இருக்கிற உணர்வு ஷார்ப்பாக சுத்தமாக இருந்தா அதன் வழியாய் கத்தர் உங்களோடு நேருக்கு நேராய் பேசுவார். வாழ்க்கையின் எல்லா சூழலிலும் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு
காட்டுவேன். இங்கிலீஷ் வேர்ல நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா 32 சங்கீதம் 8:9, I will teach you, I will guide you, I will instruct you, I will instruct you. அதான் இன்ட்யூஷன். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கர்த்தர் பேசுவார். நம்முடைய ஆவியில் இருக்கிற உணர்வு கூர்மையாக பரிசுத்தமாக தெய்வீகமாக தேவ சாயலில் இணைந்திருக்குமானால் அழக ஆண்டவர் நெருக்கமாய் வந்து நம்மோடு கூட பேசுவார். அப்படித்தான் மோசே இந்த 5 ஆகமங்களையும் எழுதினார். விடுமாக அப்போஸ்தலர் 7 38 வசனத்தில், சீனாய் மலையிலே நம்முடைய பிதாக்களோடு கூட சபைக்குள் இருந்தவன் இந்த மோசே. அப்போஸ்தலர் 7:38, நமக்கு கொடுக்கப்படும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றுக் கொண்டவன் இந்த மோசே. அப்போஸ்தலர் 7:38 நீ எடுத்து பாருங்க. சீனாய் மலையிலே தன்னோடு பேசின தூதனோடு சபைக்குள் இருந்தவன் நமக்கு கொடுக்கப்படும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றுக்கொண்டவன் இந்த மோசே. வாதியாமோ யாத்திராமோ லேவியரா என்னாகமோ, மரண வாக்கியமா ஜீவ வாக்கியமா? கில்லிங் வேர்டா லிவிங் வேர்டா? அதுவும் லிவிங் வேர்டு தான், ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகள். அந்த ஜீவ வார்த்தைகளை மோசே எப்படி கொடுத்தார்? யாத்திராமல் 4:15 சொல்லியிருக்கிறாரு, அவருடைய ஆவியில் இருக்கிற உணர்வின் வழியாக கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார். உபவாச ஜபத்தில் பேசினார். யாத்திரா 34:1, தினமும் அதிகாலையில் எழுந்து ஜோமன தனிமையில் போனார், அப்போது பேசினார். சபையை நடத்தி செல்லும் போது அனுதினமும் கர்த்தரோடு பேசினார். ஆகவே என்னோடு உங்களோடு கர்த்தர் இந்த செய்தி நம்மள பேசுகிறார். சபையை விழித்துக்கொள். உங்கள் ஆவியில் இருக்கிற உணர்வு சரியா செயல்படுமானா கத்தரங்களோடு நேரடியாய் பேசுவார், உங்களை வழி நடத்துவார். அடுத்தபடியாக 2 தீமோத்தேயு 3:16 நான் வாசித்து பார்த்தோமானால், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. All the scripture is given by the inspiration of the Holy Spirit. Bible irukkira 66 puthagamo adu manidrudaiya puthagam alla, aaviyanudaiya yevudalale thoondudalale velipaattinale. Appa intuition nammudaiya aaviyile undu, revelation nammudaiya aaviyile undu, inspiration nammudaiya aaviyile undu. தமிழ்ல ஏவுதல் உண்டு, வெளிப்பாடு உண்டு, வெளிப்பாடு உண்டு. என்ன அருமையான ஆவிக்குரிய அனுபவம். பிரதர் சிஸ்டர், வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா, விளங்கிக்கொள். நம்முடைய ஆவி தேவ ஆவியோடு இணைந்து தேவ சாயலை பெற்று தேவன் பேசுகிற வெளிப்பாட்டு வார்த்தைகளை, வெளிப்பாடுகளை, உள் உணர்வுகளை, ஆண்டவர் தூண்டுகிற தேவனுடைய சத்தியங்களை, ஆண்டவர் ஏவுகிற தேவனுடைய ரகசியங்களை நம்முடைய ஆவியிலே பெற்றுக்கொள்ளலாம். அப்படியான 66 புத்தகம் பாருங்க. ஆமோஸ் பாருங்க, அவர் ஆடு மேய்ச்சவர். சலமோன் யாரு? மகாபெரிய ஞானி. புதிய ஏற்பாட்டில் பேதுருவ பாருங்க, அவர் மீன் பிடிச்சவர். மழைக்கோ வெயிலுக்கோ குளிருக்கோ பள்ளிக்கூடம் போகாதவர். ஏபிசியும் தெரியாது, ஆனாவனவும் தெரியாது. ஆனால் அவர் எழுதின நிருபமும் கமாலியின் பாத்திலே மெத்த படித்த பவுலின் நிருபமும் ஒரே மாதிரி இருக்கு. ரெண்டுலையும் அப்படியே பவர் இருக்கு, வல்லம் இருக்கு, தெய்வீகம் இருக்கு. இந்த வசனத்தை பேசினாலும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, அந்த வசனத்தை பேசினாலும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சோமடைகிறாங்க. எப்படி? எழுதின ஆட்கள் படித்தவனா படிக்காதவனா, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இருவருக்குள்ளும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தெய்வீகமானவர், தேவ சாயல் உள்ளவர். ஆகவே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க யாரானாலும், படித்தவங்களோ படிக்கலையோ பிரச்சனையே கிடையாது. உங்கள் ஆவி தேவ ஆவியோடு இணைந்திருக்குமானால், தேவ சாயலை பெற்றிருக்குமானால் கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆகவேதான் அவர்கள் பேதைகளாக இருந்தாலும் திசை கட்டு போவது இல்லை. என்ன அருமையான ஆவிக்குரிய அனுபவம். உங்கள் ஆவியிலே உணர்வை வைத்திருக்கிறார், அந்த உணர்விலே வார்த்தைகளை வைத்திருக்கிறார், அந்த ஆவியிலே வெளிப்பாடுகளை வைத்திருக்கிறார், அந்த ஆவியிலே
தீர்க்கதரிசன வைத்திருக்கிறார், அந்த ஆவியிலே ஏவுதலை வைத்திருக்கிறார். ரெண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் 20-21 வசனத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, யோதராம் வேதத்தில் இருக்கிற எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாகிறாது என்று நீங்கள் அறிய வேண்டும். ஆகவே தீர்க்க தரிசனங்கள் எப்படி வந்தது? பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தீர்க்க தரிசனமானது ஒரு காலம் மனுஷனுடைய சித்தத்தில் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இந்த பைபிளில் பெரிய தீர்க்க தரிசனம், சின்ன தீர்க்க தரிசனம், இன்றைக்கும் தீர்க்க தரிசனங்கள் உண்டு. இவர்களுக்கு இந்த தீர்க்க தரிசனம் எப்படி வருகிறது? இதன்படி ஆவியில் இருக்கிற உணர்வில் வருகிற வெளிப்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வந்தால் அது கரெக்டாக இருக்கும். ஆமாம், சும்மா யூகத்தில் அடித்து விட்டால் தப்பாக முடிஞ்சிடும். நிறைய கள்ள தீர்க்க தரிசனங்கள் நடமாடுகிறத பார்க்குறோம். துணிகரமாக எதையாவது சொல்லிடுறாங்க. ஆமாம், இந்த மதில் மேல் பூனை என்பார்கள், மதில் மேல் பூனை மாதிரி தீர்க்க தரிசனங்கள் கூட. இது இந்த பக்கம் குதிக்குமா அந்த பக்கம் குதிக்குமா தெரியாது. சில சொல்லுகிற தீர்க்க தரிசனம் இவங்க என்ன சொல்ல வராங்க நாட்டுக்கு சபைக்கு மக்களுக்கு புரியலை. காரணம், இவர்கள் தங்கள் சுயமாக மாம்சத்தில் இதையே பேசுகிறார்கள். ஆவியானவர் பேசினா ஷார்ப்பா குறிப்பா பேசுவார். தீர்க்க தரிசிகள் மனித சித்தத்தில் பேசவில்லை, பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆகவே வேதத்தில் இருக்கிற எல்லா தீர்க்க தரிசிகளும் தங்கள் ஆவியில் இருக்கிற உணர்வின் வழியாய் கர்த்தர் பேசின வார்த்தைகளை பேசினார்கள். ஆகவே அது தீர்க்க தரிசனம். இவ்விதமாக நம்முடைய ஆவியில் இருக்கிற உணர்விலே ஆண்டவர் வார்த்தைகளை வைத்திருக்கிறார், வார்த்தைகளை வைத்திருக்கிறார். பெரியமானே, இப்பொழுது நாம் வேத படிப்புக்கு வருவோம். ஆதியாகமம் 2:16-17 ஸ்தோத்திரம் உண்டாட்டம். ஆதாமுக்கு அவருடைய ஆவியில் இருக்கிற உணர்விலே இரண்டு வார்த்தைகளை வைத்தார். என்ன வார்த்தை? நீ தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் புசிக்கலாம், டூ ஈட், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நீ புசிக்க கூடாது. டூ நாட் ஈட். நான் ஒரே ஒரு கனியை மட்டும் உனக்கு விலக்கி வச்சிருக்கேன், அது உனக்கு வேண்டாம். இதுதான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமின் ஆவியிலே தேவன் கொடுத்த இரண்டு வார்த்தைகள், டூ அண்ட் டூ நாட். இன்னைக்கு இருக்கிற பிரசங்கியார்கள் டூவை மட்டும் பேசுவாங்க, டூ நாட்டை பேச மாட்டாங்க. ஏன்னா தேவனை விட அவங்க பெரிய பிரசங்கியார்கள், பிழைக்க தெரிந்தவங்க. ஆம் தோதிரா, தந்திரக்காரர் நாவை தெரிந்து கொண்டவர்கள். இந்த பைபிள் முழுதும் படித்து பாருங்கள். இன்றைக்கு வரைக்கும் டூவும் போட்டிருக்கு, டூ நாட்டும் போட்டிருக்கு. ஒரு பிரசங்கியார் எதை செய்யணும்னு பேசணும், எதை செய்யக்கூடாதுன்னு பேசணும். சிலர் தந்திரமாக இனத்தையாவது பேசி காணிக்க தசமா சபையில் குறைஞ்சிடக்கூடாதுன்னு பாசிட்டிவாகவே போவாங்க. அது சைக்காலஜியை ஒழிய அது ஆவியானவர் கிடையாது. சைக்காலஜி கொஞ்சம் உதவும். ஆமாம், சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் உதவும். ஆனால் பைபிள் சைக்காலஜியை ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆமாம், பிரசங்கியார் சைக்காலஜி ட்ரீட்மெண்ட்டில் பிரசங்கம் பண்ணக்கூடாது. தேவன் சொல்லுவதை பேசவேன். தேவன் எப்படி பேசுகிறார்? டூ அண்ட் டூ நாட். 999 கனியை நீ புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் மத்தியில் ஒரு கனியை நீ எனக்கு கீழ்ப்படுகிறாயா என்று உன்னை சோதிக்கிற கனி. நான் அப்பா, நீ பிள்ளை. அப்பா பிள்ளைகிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன்? ஒபீடியன், கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறேன். உன் கீழ்ப்படிதலை நிரூபிக்கிற இடம் தான் அந்த விளக்கப்பட்ட கனி. சோ நீ அதை சாப்பிடாத. ஆகவே கத்த நல்லவன், எல்லாம் நல்லதைத்தான் பிடிச்சிருக்கிறார். இப்போ விளக்கப்பட்ட கனியும் நல்லதுக்கு தான். எதற்கு? நீ கத்தருக்கு கீழ்ப்படுகிறாயா? உன் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறாயா? இதுவே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனை, அதை நிறைவேற்றுகிறாயா? அதுக்காக தான் விளக்கப்பட்ட கனி. ஆகவே தப்பாக புரிஞ்சுக்கிறாதீங்க, ஏசப்பா எதை செஞ்சாலும் நம்ம ஆசீர்வாதத்துக்காக தான் செய்கிறார். இப்போ விளக்கப்பட்ட கனியும் நமக்கு ஆசீர்வாதம் தான். எதை ப்ரூவ் பண்ணுற இடம்? கீழ்ப்படிதல். நான் எங்கள் அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறேன், என் பரம தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறேன், என் பாஸ்டருக்கு கீழ்ப்படுகிறேன், என் சபையின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறேன். கீழ்ப்படிதலை நிரூபிக்க நடந்தான் விளக்கப்பட்ட கனி. இவ்விதமாக ஆதாமின் ஆவியிலே இரண்டு வார்த்தைகளை தந்திருக்கிறார். என்ன வார்த்தை? நீ தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்துக்கு நீ புசிக்கலாம், ஆனாலும்
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினரியே புசிக்க வேண்டாம். ஆகவே இந்த முதல் பிரிவை இதுவரை நாம் நன்றாய் கற்றுக்கொண்டோம். ஆவி மனிதனிலே உணர்வு இருக்கிறது. அந்த உணர்விலே வார்த்தைகள், ஏவுதல், வெளிப்பாடுகள், தீர்க்கதரிசனங்கள், வழிநடத்துதல்கள் எல்லாம் இருக்கிறது என்று நாம் படித்தோம். இப்பொழுது இரண்டாவதாக, ஆவி மனிதனிலே ஐக்கியம் இருக்கிறது. ஐக்கியம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 13:14 நம்ம சபையில் சொல்கிற ஆசீர்வாதம் என்ன? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆவியானவரிலே என்ன இருக்கிறது? கம்யூனியன் இருக்கிறது, ஐக்கியம் இருக்கிறது. கலாத்திய நிருபம் 6:18 நீங்க வாசித்து பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. கிருபை எங்க இருக்கிறது? நம்முடைய ஆவியிலே. ஆவியில் இருக்கிற ரெண்டாவது ஃபங்க்ஷன் என்ன? கம்யூனியன் வித் தி ஹோலி காட். நம்முடைய ஆவி பரிசுத்த தேவனோடு ஐக்கியப்பட கூடிய தன்மையிலே தேவன் படைத்திருக்கிறார். பிரதர் விளங்கிக்கொள், உங்கள் ஆவியின் ரெண்டாவது ஃபங்க்ஷன் என்ன? ரெண்டாவது செயல் என்ன? நம்முடைய ஆவி தேவ ஆவியோடு இணைந்து செயல்படக்கூடியது. 1 கொரிந்தியர் 9:9 நம்முடைய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையில்லவ. அங்கே சொல்லப்பட்ட ஐக்கியம் கொய்னோனியா என்ற கிரேக்க வார்த்தை. அது இரண்டரை கலந்து விடுவது, பிரிக்க முடியாத அளவுக்கு இருவரும் கலந்து விடுவது, அதான் கொய்னோனியா, அதான் ஐக்கியம். எவ்வளவு பெரிய ஆசுவார் நமது ஆவியிலே ஐக்கியப்படுகிற தன்மையை வச்சிருக்கிறார். யாரோடு? கர்த்தரோடு, தேவனோடு ஐக்கியப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 6:16 வாசித்து பாருங்க. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே மாம்சமாயிருக்கிறான். மாம்சம் இதுக்கு தான் பயன்படும். வேசியோடு இசைந்திருக்க அல்லது இன்னொரு மனுஷியோட இசைவதற்கு மாம்சம் பயன்படும். கம்யூனியன் வித் பாடி பிளஸ் பாடி, கம் இன் டு யூனியன் வித் அதர் பர்சன். மாம்சம் வேசியோடு இசைந்திருக்க உடனே ஒரே மாம்சமாயிருக்கிறான். பட் தேவனோடு இசைந்திருக்கிறவன் அவனுடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். நம்முடைய ஆவியோ வேறு யாரோடும் இசைய முடியாது, தேவனோடு இசையக்கூடியது. காரணம், தேவன் ஆவியாயிருக்கிறார். நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியோடு இசையக்கூடியது, இசையக்கூடியது. இப்பொழுது ஆதியாகமம் 3:8 வாருங்கள். முதல் படைக்கப்பட்ட நம்முடைய பிதா ஆபிரகாம், சாரி ஆதாம், ஏவாள், இந்த ரெண்டு பேரும் ஆதியாகமம் 3:8 பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். டெய்லி சாயங்காலம் 3 மணி முதல் 4 மணி வரை பரலோகத்தில் நம்முடைய தேவன் இந்த பூமிக்கு வருவார். இந்த பூமியிலே நான் நினைக்கிறேன் ஒரு ஆப்பிள் பழத்துக்கு மரத்துக்கு கீழே நம்ம ஆண்டவர் வந்து உட்கார்ந்திருப்பார். ஆதாமும் அவருக்கு மகன் தான், ஏவாளும் அவருக்கு மகள் தான். ஆதா வந்து இந்த துடையில உட்கார்ந்து கையை தோல் மேல போட்டிருப்பார். ஏவாள் வந்து இந்த துடையில உட்கார்ந்து தேவனோட தோல் மேல போட்டு, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல் மேல கை போட்டு, அக்கண்ணா போல தேவன் ஆதா ஏவாள் ஐக்கியமா இருந்தாங்க. உங்களுடைய ஆவி என்னுடைய ஆவி தேவ ஆவியோடு ஐக்கியப்படக்கூடியது. இந்த சத்தியத்தை நல்லா விளங்கிட்டீங்கன்னா ஜபம், உபாசம், ஜெயஜீவியம் மிக எளிதாக உங்களுக்கு வர, மிக எளிதாக உங்களுக்கு வர. ஆம், நம்முடைய ஆவி ஜப வேளையிலும் உபவாச வேளையிலும் துதி வேளையிலும் ஆராதிக்கிற வேளையிலும் தேவ ஆவியோடு இசையக்கூடியது. இதை விளங்கிட்டீங்கன்னா வர்ஷிப் ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கும். அநேகருக்கு ஆவியில் நிரம்ப முடியல, அல்லது வர்ஷிப்பில் தன்னை மறக்க முடியல. காரணம், அவங்க ஆவி வீட்டில் இருக்கும்போது தனி ஜபத்தில் பரிசுத்த வாழ்க்கையில் தேவ ஆவியோடு அப்பப்போ கம்யூனியன் ஆகிட்டே இருந்தா தேவ சமூகத்தில் ஆராதிக்கும் போதும் பாட்டை ஆரம்பித்த உடனே
தன்னை மறந்து கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் என்ஜாய் பண்ணி பாடுவாங்க. இந்த பாட்டின் கருத்தை உணர்ந்து தியானத்தோடு அதை ரசித்து அந்த பாடல் அவருடைய இரத்த ஓட்டமாய் அவருடைய ஜீவனாய் அவருடைய ஆவியாய் முழுவதும் நிரம்பிடுவாங்க. ஆறாத நேரம் போறதே தெரியாது. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. நீர் நல்லவர், நீர் நல்ல சொல்லும் போதே அவங்க ஆவி கழிகூறும், அவங்க நாக்கும் கழிகூறும். ரெண்டு அந்நிய பாசையும் சேர்ந்து வரும். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர், உமக்கொப்பானவர் யா, உமக்கொப்பானவர் யா, வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யா. சகோதரா, உங்கள் ஆவியிலே தேவ சாயல் இருக்கிறது. நாம் தேவனோடு நமது ஆவியின் மூலம் ஐக்கியப்பட முடியும், கம்யூனியன் ஆக முடியும். கம்யூனியன் எப்படி சொல்லுங்க? Come into union is communion. ஜெபம்னா வரும்போது, ஆராதனைக்கு வரும்போது, ஆலயத்துக்கு வரும்போது, கூடி வரும்போது, பைபிள் பாட்டு விசுவாசத்தோட உட்காரும் போது என்ன நடக்கிறது? Come into union with Jesus Christ. அதான் ஜெபம், அதான் உபாசம், அதாங்க ஆராதனை. கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். இந்த பாடம் உங்களை ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்துகிறது, உங்களை பரிசுத்தத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணுகிறார். ஸோ நம்முடைய ஆவிகளே முதலாவது உணர்வு இருக்கிறது, கர்த்தர் அதன் வழியாய் பேசுகிறார். நம்முடைய ஆவியிலே ஐக்கியம் இருக்கிறது. அந்த ஆவியிலே சர்வவல்ல தேவன் வந்து நம்மோடு இரண்டரை கலந்து கொய்னோரியா இரண்டரை கலந்து விடுகிறோம். பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஐக்கியம். மூன்றாவதாக நம்முடைய ஆவியிலே மனசாட்சி இருக்கிறது. எடுக்கலாம் ரோமர் 8:16 நான் வாசித்து பார்ப்போமானால், ரோமர் 8:16, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சியிடுகிறார். பாருங்க, தேவாவியானவர் நம்முடைய ஆவி, தேவாவி நம்முடைய ஆவியோடு சேரும் போது அங்கு ஒரு சாட்சி வருகிறது, சாட்சியிடுகிறார். அது என்ன சாட்சி? ரோமர் 9:2, நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் சாட்சியாயிருக்கிறது. ஆகவே என்னுடைய ஆவி இருக்கிற அந்த சாட்சிக்கு பேர் என்ன? மனசாட்சி, கான்சியன்ஸ், சுத்த மனசாட்சி. அந்த மனசாட்சி நம்முடைய ஆவியிலே இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க ஆவியில மூணாவது ஒரு பிரிவு, என்ன பிரிவு? கான்சியன்ஸ் இருக்கிறது, மனசாட்சி இருக்கிறது. ஆதியம் 2:25 வாசித்து பாருங்க, ஆதாமுக்குள் இருந்த மனசாட்சி சுத்த மனசாட்சி, பியூர் கான்சியன்ஸ். என்ன சுத்த மனசாட்சி? அவர்கள் இருவரும் நிர்வாணிகளாக இருந்தாலும் வெட்கப்படலை. சுத்தமுள்ள மனசாட்சி. பரிசுத்தமான தேவனோடு இந்த ஆதாம் ஏவளுடைய ஆவி சேர்ந்த உடனே உணர்வு இருக்கிறது, அங்கே ஐக்கியம் இருக்கிறது. மூன்றாவது அங்கே சுத்தமான மனசாட்சி. என்ன மனசாட்சி? நீ தேவனுடைய பிள்ளை, நீ ஏசப்பா பிள்ளை, நீ ஆண்டுடைய மகன், நீ ஆண்டுடைய மக. பாதர் ஒரு பாட்டு பாடுறார்ல, நான் ஏசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. சமூகத்தோட மீட்டிங்ல பாதர் பண்ணார், நான் ஏசுவின் பிள்ளை, இல்லை தொல்ல என் நேரம் காட்டுவேன் பல்ல. மனசாட்சி சுத்தமா இருந்தா என் நேரமும் நீங்க பல்ல காட்டுவீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. காரணம், தேவன் மகிழ்ச்சியா இருக்கா? தேவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். நீங்களும் அப்படித்தான் இருப்பீங்க. உங்க மனசாட்சி சொல்லணும், நீ தேவனுடைய பிள்ளை. கம்யூனியன் சொன்ன உடனே நிறைய பேர் ஏன் எந்திரிச்சு ஓடுறாங்க? நீ பாவி என்ற குற்றமுள்ள மனசாட்சி. பாஸ்டர் ஸ்கூட்டர்ல வரும்போது எதிர ஒரு பிரதர் வர, அவரோடு பேசலான்னு பாஸ்டர் நினைக்கக்குள்ள சந்துக்குள்ள பூந்து பிரதர் ஓடுறாரு. ஏன் ஓடுறாரு? அவர் மனசாட்சி அவரை குற்றப்படுத்துது. போறவர் நீ ஆராதனைக்கு வரல,
சில மாசமா நீ டைத் ஆபரிங் கொடுக்கல, பார்த்தா பாஸ்டர் கேட்டுருவாரோ, ஓடுகிறான். அவனுடைய மனசாட்சி அவனை குற்றப்படுத்துகிறது, குத்துகிறது. மனசாட்சி, நம்முடைய ஆவியிலே மனசாட்சியை கத்தர் வச்சிருக்கிறார், அது சுத்தமான மனசாட்சியாய் இருக்கிறது. கவனிங்க, சீனாவிலே ஊழியம் செய்த ஒரு பரிசுத்தவான் வாட்ச்மேன் நீ சொல்றாரு, நம்முடைய மனசாட்சி நம்முடைய ஆவி மனிதனில் தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிற ஜன்னல். வீட்டில் ஜன்னல் இருக்கு, ஜன்னல் முழுசு மூடிட்டா வீடு இருட்டா இருக்கும். அதே மாதிரிதான் விசுவாசிகள் ஊழியருடைய மனசாட்சி கெட்டு போச்சுன்னா, பூட்டப்பட்டாயிட்டுனா உள்ள என்ன இருக்காது? தேவ பிரசன்னம் இருக்காது. அதனாலதான் நிறைய பேரு ஆராதனை ஒன்றரை மணி நேரம் தாண்ட ஒருபாடு அப்புறமும் சொல்லுவாங்க, நீர் தூரமாயிடாதேயும், நீர் எனக்குள்ளே வந்து நிரப்பும். ஆராதனை தொடங்கி ஒன்றரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் இவருக்குள்ள தேவ பிரசன்னம் இல்லை. இல்லை, தேவ பிரசன்னம் எப்படியா உணர முடியும்? முழங்கால் படி இட்ட உடனே உணர முடியும், முழங்கால் படி இடாமலும் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வார நாட்கள்ல உங்க இருதயம் சுத்த மனசாட்சியா இருந்தா தேவ சமூகத்தில் வரும்போது தேவ பிரசன்னத்தை உணர்வது மிக எளிதா இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தின் ஆரம்ப நாட்டில் ஒரு பிரதர் இருந்தார், பிரதர் இல்லை அவர் ஒரு ஐயா, எங்க அப்பா வயசு இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஆலயத்தில் கண்ணை மூடவே மாட்டார், ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு தலையை மட்டும் கண்ணை மட்டும் இப்படி நீட்டிக்கிட்டு பாஸ்டரவே பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்புறம் கொஞ்சம் சலிப்பா இருந்தா சபையில ஜெபம் பண்றவங்க ஆராதிக்கிறவங்க எல்லாரையும் பார்ப்பார். எதுக்கு தெரியுமா? என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம். சபைக்கு வந்தா கண்ணை மூடி ஜெபம் பண்ணி தேவ பிரசன்னத்தை உணர விட்டுட்டு வாழ்க்கையில தேவ சமூகத்தை உணர முடியாத துர்மனசாட்சி. ஜன்னலை பூட்டிட்டா வீடு இருட்டா இருக்கிற மாதிரி மனசாட்சியை கெடுத்துட்டா தேவ பிரசன்னம் அவங்களால உணரவே முடியாது. வாட்ச்மேன் நீ சொல்லுகிற இன்னொருத்தர் சொல்றாரு, அதாவது செல்வின் ஹியூஸ் என்ற ஒரு பரிசுத்தவான் லண்டன்ல ஒரு பெரிய எழுப்புதல் பிரசங்க, அவர் சொல்றாரு நம்முடைய ஆவி பாவம் எது நீதி எது என்று சுட்டி காட்டுகிற நீதிபதி. ஹலோ பிரதர், உங்க ஆவியில் இருக்கிற மனசாட்சி நீதிபதியா செயல்படக்கூடியது? இந்த பைபிள் இருக்கிற சட்ட புஸ்தகம் பிரமாணத்தின்படி எது கரெக்ட் எது சரியில்லை சுட்டி காட்டுகிற நீதிபதி, ஜட்ஜ்மெண்ட் சொல்லுகிற நீதிபதி எது? உங்க மனசாட்சி. எஸ், அது வேதத்தின்படி கரெக்ட். எந்த நீதிபதி உங்களை நிரபராதி அல்லது குற்றவாளின்னு சொல்றாரோ சொல்லலையோ உங்க மனசாட்சி கரெக்டா தீர்ப்பு சொல்லும். நீ நீதிபதி, நீ நிரபராதி, நீ நல்லவன், நீ பரிசுத்தவான், நீ பாவி. ஆகவே செல்வின் ஹியூஸ் என்ற சொல்லுகிற பரிசுத்தவான் சொல்றது ரொம்ப கரெக்ட். நம்முடைய இதயத்துக்குள் இருக்கிற ஆவியில் இருக்கிற மனசாட்சி ஒரு நீதிபதியை போல செயல். வீட்டில் பெட்டாக்கு வளர்க்குறாங்கல்ல, யோசிக்கிறாங்க எதுக்காக வளர்க்குறாங்க? ராத்திரியில் அவுத்து விட்டுருவாங்க. இரவிலே ஒரு திருடன் காம்பவுண்ட் ஏறி குதிச்சா இந்த நாயி லொல் லொல்னு குலைக்கும் உள்ள இருக்கிற வீட்டுக்காரர்கள் எலும்பு சொல்லி. அது மாதிரிதான் நமக்குள் இருக்கிற ஆவியில் இருக்கிற மனசாட்சி திருட்டு பிசாசு உங்க வாழ்க்கையில உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல உங்க சபையில உங்க ஊழியத்துல உங்களுடைய போக்குவரத்துல உள்ள குதிச்சு வந்தான்னா இதயம் படபடக்கும். ஹலோ, ராங் பண்ற படபடக்கும். ஆமா, உங்க வீட்டுக்குள்ள உங்க ஆவிக்குள்ள உங்க உள்ளான வாழ்க்கைக்குள்ள திருட்டு பிசாசு காம்பவுண்ட் ஏறி குதிச்சான்னா உள்ள இருக்க நாயி நோ 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 இது உனக்கு வேண்டாம், இப்படி செய்யாதே. வீட்டுக்குள் கட்டப்பட்டிருக்கிற நாம வளர்க்கிற அல்சேஷன் டாக் மாதிரி திருடனை காணும்போது என்ன செய்யும்? சத்தம் போடும். உங்க மனசாட்சி சத்தம் போடுதான் தோத்திரம் உண்டாட்டு. ஆகவே தோத்திரம், நமக்குள் இருக்கிற மனசாட்சி பைபிள் இருக்கிற நீதி நியாயங்களை சுட்டி காட்டி நம்மை திருத்தக்கூடியது. செல்வின் ஹியூஸ் என்ற பரிசுத்தவான் அநேக வருஷங்களுக்கு முன்னாடி சென்னைக்கு வந்திருந்தார். அவருடைய பிரசவத்தில் அவர் சொன்ன ஒரு உதாரணம் எனக்கு இப்பொழுது ஞாபகத்து வருகிறது. அவருடைய மனைவி முதல் பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரி போனாங்க. போனா
ரெண்டு மூணு நாலஞ்சு நாள் ஆச்சு, லேபர் பெயின் வரவே இல்லை. அப்புறம் டாக்டர்கள் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நான் சொல்றது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ உள்ள வசதிகள் எல்லாம் அப்போ இல்லை. ஆகவே வயிற்ற கிழிச்சாங்க, பிள்ளைய தூக்கிட்டாங்க, உடனே வெளியே இருக்கிற எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டாங்க. ஆமாம், வகுத்துக்குள்ள இருக்கிற குடல் எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டு வெட்ட வேண்டியதை வெட்டினாங்க, முடிச்சு போட வேண்டியதை போட்டாங்க, வேகமாக தச்சாங்க, தச்சு முடிச்சிட்டாங்க. தச்சு முடிச்சு சுகமாகி இந்த அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. 6 மாதம் ஆச்சு. யோத்திரம் கவனிங்க, இங்கே இருதயம் ஓடும்போது லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு கேட்கு, கொஞ்சம் கீழே இறங்கி இங்கே அடவுத்தில் டிக்கி 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 டிக்கின்னு இன்னொரு 2 சத்தம் கேட்கு. ஏதோ ஒரு வயிற்று வலின்னு சொல்லி ஆஸ்பத்திரி போகிறாங்க. டாக்டர் இங்கே வச்சு பார்த்தாரு, லப்பு டப்பு லப்பு டப்பு, மனசாட்சி ஓடுது, இருதயம் ஓடுது. என்னது பக்கத்தில் இன்னொரு 2 சவுண்டு வருதுன்னு ஸ்டெதாஸ்கோப்பை கீழே கொண்டாந்தா இங்கே டிக்கி 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 டிக்கின்னு. அப்புறம் என்னன்னு பார்த்தா, ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர்கள் அந்த செகண்ட் வாட்ச் என்று கைக்குள் அடங்குற ஒரு வாட்சை வச்சுருப்பாங்க, அதை கீழே வச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் முடியும் போது அப்படியே குடலை தூக்கி உள்ளே போட்டு தைக்கும் போது இந்த வாட்சையும் தூக்கி உள்ளே போட்டு தைச்சிட்டான். ஆகவே உள்ளே இன்னொரு 2 சத்தம், இங்கே இருதய சத்தம் லப்பு டப்பு லப்பு டப்பு, இங்கே வாட்ச் சத்தம் டிக்கி 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 டிக்கி. நான் விசுவாசிக்கிறேன், வேதத்தின்படி கத்தருக்காய் வாழுகிற உங்களுக்கும் இந்த இருதயம் உயிர் வாழ லப்பு டப்புங்கிற சத்தம் கேட்கணும். உங்க ஆவி மனிதன் உயிர் வாழணுமனா டிக்கி டிக்கின்னு சத்தம் கேட்கணும். இது சரி, இது சரியில்லை, இது சரி, இது சரியில்லை. ஒரு சின்ன அதிர்ஷ்டாந்தத்தை பைபிள் அதை சொல்லி நான் செபிக்கிறேன். 1 சாமுவேல் 24 அதிகாரம் 6-7 வசனத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 24 அதிகாரம் 5-6 வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, சவுல் ராஜா வசமா வந்து டேவிட்ட மாட்டிக்கிட்டார். என்ன மாட்டிக்கிட்டார், 14 வருடமாக 3000 பேரோடு இவரும் சேர்ந்து பட்டயத்தோடும் ஈட்டியோடும் தாவீதை கொல்ல வந்தவர்கள். ஒரு நாள் காலை வேளையில் சவுல் ராஜா ஒரு குகைக்குள்ள போய் அந்த பக்கமாக திரும்பி உட்கார்ந்தாரு, ஈட்டிய தரையில் நட்டிட்டாரு. தாவீது பின்பக்கமா போய் பின்னாடி தொங்குற சால்வை தொங்கலை மெல்ல அறுத்தார். நல்ல கவனிங்க, சால்வை அறுக்கிறவருக்கு கழுத்து அறுக்க எவ்வளோ நேரம் முடிக்கும்? சால்வை அறுக்கிறத விட கழுத்து அறுக்கிறதா ரொம்ப லேஸ். இவர் சால்வையை தான் அறுத்தார், பின்பக்கம் தொங்குற சால்வையை கொஞ்சம் அறுத்துட்டு வந்த வழியாக மெதுவாக ஏறி மலை உச்சியில் போய் அவர் சொல்கிறாரு, சவுல் ராஜாவே இந்த பாரும் இந்த சால்வை யாருடையது? பைபிள் சொல்லுது அந்த ட்ரெஸ் ஓரத்தை அறுக்கும் போது தாவீதனுடைய மனம் அடித்து கொண்டது, மனசாட்சி துடிக்கிறது. நான் அபிஷேகம் பண்ணியுள்ள நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமல் வருங்கள் என்று 105 சங்கீதம் 15 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. நான் அபிஷேகம் பண்ணின இந்த ராஜாவின் சால்வையினை அறுக்கலாமா? மனது படபடக்கிறது. நல்ல பரிசுத்தவா, நல்ல தூய்மையானவன், சின்ன தப்பு பண்ணாலும் மனசாட்சி அடிக்கும், இது தப்பு இப்படி செய்யாது. வருடங்கள் கடந்து ஓடியது, ராஜாவானா பெரிய மனுஷனானா. 2 சாமுவேல் 11 அதிகாரத்தில் ஒரு நாள் மற்றவனுடைய மனைவி குளித்து கொண்டிருக்கிறத பார்த்தார். அது யாரென்று கேட்டா, ஏத்தியனாகிய உரியா, அவன் யுத்தத்துக்கு போயிருக்கா, வருவதற்கு 6 மாதம் பிடிக்கும் தெரிஞ்ச விற்பாடு. அவளை தன் வீட்டுக்கு அழைத்து அவளோடு விபச்சாரம் செய்கிறார், பெரிய பாவம். சால்வை தொங்கலை அறுக்கும் போது அந்த சின்ன தப்புக்கே மனது படபடத்தது. இவ்வளோ பெரிய பாவத்தை செய்யும் போது மனசாட்சி இல்லை, மனசு படபடக்கலை. பின்பு அவள் கற்பகுதியானாள் என்று செய்தி சொன்ன விற்பாடு ஒரு கடிதம் எழுதி கொடுத்து அவளுடைய புருஷனை யுத்தத்தின் நுனையிலே கொன்று விட்டான். 2வது பெரிய பாவம் கொலை. இவ்வளோ பெரிய பாவத்தை செய்தோம், அவருடைய மனசாட்சி அடிக்கலை. 1 வருடம் கழித்த நாத்தான் தீர்க்கதரிசி வந்து ஒரு சின்ன கதை சொல்லி
தாவீதின் குற்றத்தை உணர்த்தின போதுதான் அப்படியே முழங்காலில் விழுந்து அழுது புலமை செபித்தார். ஒரு காலத்துல சின்ன தப்பு பண்ணும்போது மனது படபடத்தது, பின் நாட்களிலே மகாபெரிய ரெண்டு பாவம் செய்யும் போதும் மனது படபடக்கல, மனசாட்சி செத்து போயிட்டு. இந்த செய்தி மூலம் கர்த்தரோடு பேசுறார். உங்க மனசாட்சி கூர்மையா இருக்கிறதா? உங்க மனசாட்சி உயிரோடு இருக்கிறதா? சிறிய தவறு நேர்ந்தால், ஒருவேளை ஜெபம் பண்ண தீர்மானிச்சிருப்பீங்க, இந்த டைம் வரும்போது ஜெபம் பண்ண முடியாது, மனது படபடக்கணும். பைபிள் படிக்க தீர்மானிச்சிருப்பீங்க, பைபிள் படிக்க அந்த நேரம் உங்களுக்கு சௌரியப்படாது, மனசாட்சி படபடக்கணும். ஐயோ, இது பைபிள் தியானிக்கிற நேரம், ஞாயிறு காலையில ஆறாத நேரம், ஓ ஏழு ஆச்சே, இந்நேரம் பாட்டு நடந்துட்டு இருக்குமே, நான் போக முடியலே, மனது படபடக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் சுத்தமான விசுவாசிகள், நல்ல மனசாட்சி உள்ளவர். இப்பொழுது நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஒருவேளை உங்க மனசாட்சி செத்து போயிருந்தா, உங்க மனசாட்சியை நீ இழந்திருந்தீங்கன்னா கர்த்தரை கேட்கலாமா? ஹல்லேலூயா. பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காண, உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறே, பரிசோத்தம் கெஞ்சுகிறே. நல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் சத்தியத்தை விளக்கி கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆவியில் இருக்கிற உணர்வு கூர்மையாய் வேலை செய்வதால், எங்கள் ஆவியில் இருக்கிற ஐக்கியம் தேவ ஆவியோடு மிக எளிதாக இரண்டரை கலந்து ஐக்கியப்படுவதாக, எங்கள் மனசாட்சி சுத்தமாய் கூர்மையாய் பிரகாசமாய் நீதி நெறியை கத்த சுட்டி காட்டும் அளவுக்கு திறந்த இதயத்தோடு இருக்க ஜெபிக்கிறோம். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்மோடு கூட சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.